தமிழ் மக்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறது மூலிகை தேடிக்கிட்டு போகிறோம். அதாவது பெண்களுக்கு மலட்டுத்தன்மை, குழந்தை இல்லா தன்மையும், ஆண்களுக்கு மலட்டுது, அதாவது விந்தணுக்கள் இந்த சளி மாதிரி இது மாதிரி அப்படிலாம் உழவக்கூடாது, விந்து பந்து மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் இந்த தன் குழந்தையும் தங்கும். அதுக்குள்ளே மூலிகை எடுக்க போகிறோம். வாங்க வீடியோ கொடுப்போம். இதுக்கு தேவையானது, மெயினாக தேவையானது நிலப்பனங்கிழங்கு, அடுத்தது தண்ணீர் விட்டான் கிழங்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆற்று இதிலே கிடைக்கும், நான் சில இதை வந்து சொல்கிறேன். அடுத்தது முருங்கைப்பூ, அடுத்தது முருங்கை பிசினி. இந்த பிசினி என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது இந்த முருங்கை பிசினியை நீங்களேவே அதை முருங்கை மரத்துலேயும் எடுத்து காலையில், அதாவது இரவே வந்து ஒரு ரெண்டு பேருமே, ஆண் கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு சொம்புல போட்டு அந்த முருங்கை பிசினியை ஒரு சொம்புல போட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி, நல்ல தண்ணி ஊற்றி முதல்ல கழுவிடுங்க. அப்படியே அப்புறமேட்டு போட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை நீங்கள் ரெண்டு பேரும் குடிச்சிடணும். அந்த முருங்கை பிசினி போட்டு வச்சிங்க பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு 5 கிராம் 10 கிராம் போடுங்க. அந்த முருங்கை பிசினியை ஒரு 5 கிராம் 10 கிராம் போட்டுங்க. போட்டு அந்த தண்ணியை காலையில் குடிச்சிட்டு அந்த முருங்கை பிசினியை அப்படியே முழுங்கிடலாம். நல்லது, அவ்வளோ பெஸ்ட்டாக வேலை செய்யும். அடுத்தது இந்த பிசினியை இது பண்ணிடுறீங்க. அடுத்தது இந்த நிலப்பனங்கிழங்கு, அதாவது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் தேடி எடுங்க. ஆற்று ஒட்டுலாம் இது நிறையா கிடக்கும், அதாவது பன்றிகள்லாம் சாப்பிடும் இந்த கிழங்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிறைய ஆற்று பக்கம் நிறையா இருக்கும், அதனால தான் அதை தேடுறதுக்கு நான் போனேன். நான் இயற்கையான முறையில் கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ அதை தேடி இது பண்ணிகிட்டு இருந்தேன். இதை பற்றி உங்களுக்கு தெரியாதவங்க நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கிங்க. நாட்டு மருந்து கடையில், அதாவது நாட்டு மருந்து எல்லாருமே வீடியோவில் கேட்குறாங்க, அழிஞ்சல் தைல் எங்கே கிடைக்கும், அதை மைய அரைக்க அப்படின்னா, எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதில் கேட்டவங்க இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் அதை இது பண்ணிங்க. இதேமாரி இப்போ இந்த நிலப்பனங்கிழங்கு வாங்கிட்டீங்க, அங்கேயே தண்ணீர் விட்டான் கிழங்கும் இருக்கும், அதையும் கேட்டு வாங்கிங்க. முருங்கைப்பூ இயல்பாகவே உங்களுக்கு சில இடங்களில் கிடைக்கும், நிறைய இடங்களில் இது உங்கள் முருங்கை மரம் வச்சுருக்கிறவங்க அந்த பூ, இதையெல்லாம் என்ன பண்ணுறீங்க, முருங்கைப்பூலாம் எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கிட்டு இது ஒரு 1/2 கிலோ, அதாவது நிலப்பனங்கிழங்கு 1/2 கிலோ, தண்ணீர் விட்டான் கிழங்கு 1/2 கிலோ, தண்ணீர் விட்டான் கிழங்கு 1/2 கிலோ, முருங்கைப்பூ 1/2 கிலோ கிடைச்சா பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஏதோ 100 கிராம் இப்போ 200 கிராம் இப்படி ஏதாவது கிடைக்கிறத அந்த மாதிரி பார்த்துங்க போதும். இதை என்ன பண்ணுறீங்க, நல்லா காய வைக்கிறீங்க. ஆனால் முருங்கைப்பூவை மட்டும், இது காஞ்சி சீக்கிரம் காஞ்சிடும், இதை வெயிலில் காய்க்கலாம். முருங்கைப்பூவை நிழல் காய்ச்சலாக போடுங்க, நிழல் காய்ச்சலாக போட்டு கொஞ்ச நாள் வெயிலில் வச்சுன்னா முருவிடும். இதை என்ன பண்ணுறீங்க, இடித்து தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும். ஏன்னாக்கா இன்றைக்கி மிக்சிலெலாம் இது பண்ணிங்கன்னா அதனுடைய சக்துகள்லாம் போயிடும். நான் போன இதில் வீடியோவில் போட்டிருக்கேன், இதை நீங்கள் மிக்சிலெலாம் கண்ணாமலன்னு அடித்து அதை பவுடர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அது எல்லாமே அதில் போயிடும், சத்துக்கள் போயிடும். இப்போ மெயின் வந்து இந்த சூரணம் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், அங்கே சுத்திகரிப்பு படாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இதை வாங்கிட்டு வந்து அந்த கிழங்கை வாங்கிட்டு வந்து அதை வந்து தோலெலாம் நல்லா சுத்தம் பண்ணி ஒரு ரெடி பண்ணி சுத்தப்படுத்துலாம் கட் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். அப்படின்னும்போது இதை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி, அதேமாரி முருங்கைப்பூ நல்லா நிழல் காய்ச்சலாக போட்டு சுத்தம் பண்ணி அதை வந்து இடித்து சளித்து பொடி பண்ணுங்கள். பொடி பண்ணிவிட்டு இடித்து சளித்து பொடி பண்ணிவிட்டு அதை ஒரு கிளாஸில் அடைச்சி வச்சுருங்க, கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு காலையில், அதாவது இரவு காலையில் அந்த முருங்கை பிசினியை சாப்பிட்டீங்க, முருங்கை பிசினியை சாப்பிட்றீங்க, அந்த தண்ணியை குடிச்சிட்டு முருங்கை பிசினி சாப்பிட்றீங்க. இப்போ நான் இரவு வந்து பசும்பால், அது வெள்ளை பசுவாக இருந்தால் நல்லது, வெள்ளைக்கலர் பசுமாடு நாட்டு பசு அப்படின்னு தான் நல்லது. அந்த பசும்பாலில் திரிகடி பிரமாணம், அதாவது திரிகடினா 3 விரலில் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆண் பெண் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க. இது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு தான், குழந்தை பாக்கியம், இந்த விந்தணு குறைபாடு, இந்த வெட்டை, இந்த சூடு, அதாவது வெள்ளப்படுதல், இந்த ஆண்களுக்கு இந்த எரிச்சல், சிறுநீரகம் போகிறப்ப எரிச்சல், இது எல்லாத்துக்குமே
பெஸ்ட்டாக வேலை செய்யும். இது 100%, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை நீங்கள் வந்து இதை 100% இதை நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் போது இதில் எந்த பக்க விளைவுமே கிடையாது. இதை இன்னும் அந்த பாலில் அதை சூரணம் பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த சூரணம் பண்ண வச்சதில் இந்த சூரணம் பண்ணுறீங்க பாருங்கள், அப்படியே தேனை ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா லேகியமாயிடும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். அப்படியே அந்த சூரணத்தில் தேனை ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா இதேமாரி உங்களுக்கு அந்த இது இதாகிடும், லேகியமாயிடும். இது கெட்டுக்கிட்டு போகாது, எதுவுமே பண்ணாது. தேனை ஊட்டி கலக்கிட்டால் இன்னும் பெஸ்ட்டு. இப்போ ஒரிஜினல் தேன் கிடைக்குதான்னு பார்த்தா, இப்போ ஒரிஜினல் தேனுன்றது சில இடங்களில் கொஞ்சம் கிடைக்கிறது சந்தேகமாக இருக்குது. இப்போ சில பேர் வந்து தேன் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துக்கு சில பேர் போயிட்டு வராங்க, வாங்கிட்டு வராங்க. இப்போ ஒரிஜினல் தேனாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பசும்பால், பசும்பாலை போட்டு அதை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டாக வேலை செய்யும். இந்த குழந்தை பாக்கியம் தன்மைலாம் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப பேருக்கு இப்போ இருக்குது. அது காலத்தில் பார்த்தாக்கா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மனுஷர்களுக்கு, அதாவது ரொம்ப பாவம் பண்ணவங்களுக்கும் இந்த சாமியை திட்டுறவங்களுக்கும் இந்த சாமியை இது பண்ணவங்களாம் அப்போலாம் கொஞ்சம் அதிகம். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பாவம் பண்ணவங்க இவங்களுக்குலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னாக்கா அந்த காலத்தில் யார் யார் என்னான்னு பார்த்துங்க, அவங்களாம் குழந்திருக்கானு பார்த்துங்க. ஆனால் இப்போ வந்து எல்லாமே கெமிக்கல். நான் போன வீடியோவிலே சொல்லியிருக்கேன், எல்லாமே கெமிக்கல்ன்றதுனால இப்போ வந்து எதுவுமே இப்போ ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே ஆப்பிள்லேருந்து ஆரஞ்சுலேருந்து இப்போ அன்னாச்சிலேருந்து எல்லாமே இப்போ இதை போட்டு விளைய வைக்கிறது தான். அதனால் வந்து இந்த சூரணம் முருங்கைப்பூ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, அதாவது ஒரு 1/2 கிலோ போடணும். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ பாருங்கள். ஏன்னா இப்போ நகரப்புறத்துலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இப்போ கிராமப்புறங்களில் முருங்கைப்பூ ஈஸியாக கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துங்க. பார்த்துட்டு வெள்ள மாட்டு பசும்பால், நாட்டு பசு, அதை பாலில் சாப்பிட்டிங்கன்னா நல்லா பெஸ்ட்டு. இதை நீங்கள் எத்தனை நாள் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 21 நாள். இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், உடம்பு பலம் பெறுன்னா சாப்பிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ எத்தனை நாள் சாப்பிட்ணுங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அதுக்காக 21 நாள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. 21 நாள் சாப்பிட்டு அதேமாரி அந்த முருங்கை பிசினியும் தினந்தோறும் காலைல அதை அப்படியே எடுத்து அப்படியே முழுங்கிடுங்க. அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டீ கேஷன் கலருக்கு வந்துடும். ஊற வச்சு காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா புத புதன்னு ஊறி தண்ணி டீ கேஷன் கலருக்கு வரும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 நாள்லேயே உங்களுக்கு இந்த உடம்பு சூடு கண் எரிச்சல் எல்லாமே குறைஞ்சிரும். உடம்பு சூடு கண் எரிச்சல் எல்லாமே குறைஞ்சிரும். எல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வாரம் வரைக்கும் அந்த சிட்ரின் பம்லாம் வேண்டாம். அதை ஆண் பெண் தள்ளியப்படுங்க. ஒரு இதாகிற வரைக்கும் ஒரு 7 நாள் கொஞ்சம் தள்ளிப்படுங்க. 7வது நாள் 8வது நாள் நீங்கள் சேரலாம், தப்பு தவறு கிடையாது. ஆனால் மாதாவிடாய் இருந்த 3வது 4வது 5வது நாட்கள் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அன்னையிலேருந்து உங்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பையில் கருத்தரிச்சு ஆரம்பிச்சிடும். இது 100%. இதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் முன்னாடிலாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இது 100வது வீடியோன்றதுனால இதை நான் இப்போ ஓப்பனாகவே போட்டுட்டேன். இது 100வது வீடியோன்றதுனால இப்போ நான் இதை ஓப்பனாக போட்டுட்டேன். இது இதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக இதில் பயன்பெறணும். அதுக்காக தான் இதை போட்டது. ஏன்னா எத்தனையோ பேர் அப்படி இப்படின்னு ரொம்ப குழந்தை இல்லைன்னு கண்ணாமுன்னு டாக்டர்கிட்ட போய் அறுவை சிகிச்சை அந்த சிகிச்சை இந்த சிகிச்சை போனீங்கன்னா உடனே நீர்க்கட்டி, இதை தான் சொல்லுவாங்க. நீர்க்கட்டி இருக்குது, அவருக்கு இது தரணும், இவங்களுக்கு இது தரணும்னு சொல்லி ஒரு வாட்டியில் அது முடியாது. நீங்கள் வந்து அடுத்த மாதம் வாங்க, இல்லை அடுத்த வாரம் வாங்கன்னு 3 வாட்டியாவது இழுப்பாங்க. இழுத்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் அந்த இதுக்கே அது கூட கிடைக்குதான்னாக்கா அது கரெக்டாக உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் நாட்டு பசும்பாலில் இதை மட்டும் சாப்பிடுங்க. கிராமப்புறத்தில் உள்ளவங்க இதை தேடி அலைங்க, தப்பு கிடையாது. நாட்டு மருந்துகளில் காசு இது கம்மியான காசு தான் ஆகும். மிஞ்சி போனால் 1000 ரூபாய்க்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் இதே வந்து நானே இதை வந்து வந்து ஒரு நேரத்தில் 5000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த லேகியத்தை 5000 ரூபாய்க்கு கொடுத்தேன். இப்போ இதை நீங்கள் வந்து தேடி அலைஞ்சு பார்த்தீங்கன்னா காசே செலவு கிடையாது. ஒரு நாள் உங்களுக்கு அதில் இதாகும். அவ்வளோதான், பெஸ்ட்டாக வேலை செய்யும். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். வணக்கம்.
கால சர்ப யோகம் அப்படின்னு ஒரு ஜாதகம் இருக்குது. கால சர்